الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ تاذن ربكم لئن شكرتم لازيدنكم ولئن كفرتم ان عذابي لشديد صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان اشكر الناس لله اشكرهم للناس او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாங்கள், தபவு தாபியாங்கள், முஸ்லீம்கள், மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்றோடு இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளம் நிம்மதியாக சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான ஒரு காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய நன்றி கெட்ட தன்மை. யாரிடத்தில் நன்றி மனப்பான்மை இருக்குமோ அவருடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக வாழ்வார், கிடைத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு வாழ்வார். நன்றி இரண்டு சாராருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டையும் முடியுமான அளவு இணைத்து நான் சில விடயங்களை முன்வைப்பேன். மிக கவனமாக உள்ளத்தை திறந்து கேட்கின்ற பொழுது மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, படைப்பினங்களுக்கு நன்றி செலுத்துவது, இரண்டும் ஒன்றரை கலந்தது இணைந்தது. இரண்டில் ஒன்று ஒருவரிடம் இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தால் அவர் படைப்பினங்களுக்கும் நன்றி செலுத்துவார். படைப்பினங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் நிச்சயம் அல்லாஹ்வுக்கும் நன்றி உள்ளவராகத்தான் இருப்பார். அன்புக்குரியவர்களே, நன்றி செலுத்துவது என்பதை அரபியிலே சொல்வது அஷ்ஷுக்ர், ஷுக்ர் செய்வது. இது நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய மிக முக்கியமான ஒரு தன்மையாக அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னவுக்கான அபிதன் ஷக்கூரா, அவர் நன்றி மனப்பான்மை உள்ள ஒரு அடியார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஷாகிரன் லி அன்உமி, அவர் இறைவனின் அருட்கொடைகளுக்கு நன்றி மனப்பான்மை உள்ளவர். அதே போன்று கண்ணியமானவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாயால் சொன்னார்கள், இந்த தீனுடைய பாக்கியங்கள், ஈமானுடைய, அமலுடைய, தக்வாவுடைய, அதே போன்று இந்த ஆட்சி அதிகாரம், இந்த அமைச்சு பதவி, இந்த கண்ணியம் எல்லாம் ஜாலிகமின் ஃபதலில்லாஹி அலைனா, இந்த நபித்துவம் அல்லாஹ் எங்களுக்கு செய்த பாக்கியம் அருள். வலாக்கின் அக்ஸரன்னாஸி லா யஷ்குரூன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சொன்னார்கள், அதிகமான மக்கள் நன்றி கெட்டவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாயால் சொன்ன விடயம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பாராட்டுகிறான். இரண்டு பேருடைய வாழ்க்கையும் வித்தியாசம். இரண்டு பேரையும் பற்றி அல்லாஹ் சொல்கின்ற ஒரே விதமான ஆயத், ஒரே வசனம், ஆச்சரியம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது
நிஅமல் அபத், அவர் நல்ல அடியார், சிறந்த மனிதர், சிறந்த அடியார். இன்னஹு அவ்வாப், அவர் அல்லாவின் பக்கம் எப்பொழுதுமே மீளக்கூடியவர், அல்லாவுடைய தொடர்புடையவர், அல்லாவுக்கு வணக்க வழிபாடுகள் புரிவதில் முன்னணியானவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சி அதிகாரம் வசதி செல்வம் செல்வாக்கு இருந்தது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீண்ட நாள் நோயாளி, நீண்ட நாள் அல்லாவுடைய சோதனை, நபிதான், ரசூல் தான். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசதி வாய்ப்பு இருந்தது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திடம் வசதி வாய்ப்பு இருக்கவில்லை. எனவே அவர்களிடம் இருந்த நன்றி மனப்பான்மை. கண்ணியமானவர்களே, சோதனைகளின் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாமத்துக்களை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்தது கிடைத்த ஞாமத்துக்கு நன்றி செலுத்துவது. இரண்டும் மிக வித்தியாசமான ஆயர். கண்ணியமானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு விடயம் வருகிறது, நன்றி செலுத்துவதற்கு ஒரு ஒரு வழிகோலாக அமையும். உடம்பெல்லாம் ஒரு வகையான காயங்கள். அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்களாம் அதிகம், நபிமார்கள் ரசூலுடைய சிபத் தன்மை. நாவு மாத்திரம் காயங்கள் இல்லாமல் இருந்தது, ஏனைய பகுதிகளில் எல்லாம் ஒரு வகையான காயங்கள். சிலர் சொல்வது போன்று அப்படியே பழுத்து அழுகி சேல் சலம் படிந்து புழு பிடித்து இந்த நிலைமைக்காக ஆளாகவில்லை, ஒரு வகையான காயம் சொல்வார்களாம். உடம்பெல்லாம் காயத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ், இந்த நாக்கை மாத்திரம் அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாமத்தை பார்க்கிறோம், 99 ஞாமத்துக்களை மறந்து ஒரு சோதனையை, ஒரு நெருக்கடியை, ஒரு கஷ்டத்தை பார்த்து முணங்குகிறோம், புலம்புகிறோம், முணுமுணுக்கிறோம், தொழுகையை விடுகிறோம், குரானை விடுகிறோம். கண்ணியமானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் இரண்டு பேரும் ஒரே வகையாக அல்லாஹ் புகழ்கிறார், நன்றி உள்ளவர்கள். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுக்கு முன்ன சுலைமான் தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு கட்டளை, குடும்பத்தார்களே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நற்பணிகள் புரியுங்கள், அமல்கள் செய்யுங்கள். அவர்களுடைய வீட்டில் டைம் டேபிள் போட்டு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடு டைம் டேபிள் போட்டு, எந்த நேரத்திலும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் இபாதத்தில் இருந்து கொண்டே இருப்பார். அவருடைய வீட்டில் இபாதத் நடக்காத ஒரு செகண்டும் கிடையாது. நன்றி, இது 5 நேரம் தொழுதுவிட்டு 50 கோடியை ஒரு துவாவோடு எதிர்பார்க்கின்ற காலம். வாழ்க்கையிலே குரான் ஓதுவது ரமலானில் மாத்திரம், வாழ்க்கையிலே ஒரு யாசீன் ஓதுவது மையத்து வீட்டில் மாத்திரம். யாராவது மௌத்தாக வேண்டும், யாசீனை தூசி தட்ட, ஆனால் கேட்டவுடன் கிடைக்க வேண்டும், கொட்ட வேண்டும் மலை போன்று. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி, ரசூல், அரசர், அரச தர்பாரிலே அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டும் என்னுடைய வீடு காலியாக கூடாது. ஒவ்வொரு வினாடியும் யாரோ ஒருவர் இபாதத் செய்து கொண்டே இருக்க வேண்டும். டைம் டேபிள் ரொட்டேஷன் நடந்து கொண்டே இருக்கும். நன்றி மனப்பான்மை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுஸ் மா ஆதைதுக் வகும் மின ஷாக்கிரீன், நான் உங்களுக்கு தந்த வேதத்தை, ஏடுகளை, சட்டங்களை, மார்க்கத்தை, நபித்துவத்தை எடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். வகும் மின ஷாக்கிரீன், நன்றி மனப்பான்மை உள்ளவராக மாறுங்கள். பலில்லாஹ ஃபஅபுத் வகும் மின ஷாக்கிரீன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வை வணங்குங்கள், நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். நபிமார்களிடம் இருந்த உன்னதமான மகத்துவமான ஒரு தன்மை சுக்ர். கடைசியாக ஓதிய ஆயத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வை வணங்குங்கள், நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். இந்த நன்றி எப்படி நடந்தது?
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்கள் எனக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், என்னுடைய கணவர் திடீரென்று எழும்புவார்கள், அது இபாதத் தஹஜ்ஜுக்குரிய நேரம் இருக்கிறது, பிற்பகுதி அது வளமையாக சொல்வார்கள், இடைக்கிடையே முழு இரவுகளையும் அடங்குவார்கள், சில வேளை நடுப்பகுதியில் எழும்புவார்கள், உதாரணம் ஒரு 4 மணிக்கு இப்பொழுது தஹஜ்ஜு நேரம் என்றால் ஒரு 2 மணிக்கும் சில வேளை எழும்பி விடுவார்கள், 1 மணிக்கும் எழும்பி விடுவார்கள், மனைவிக்குரிய நேரம் அல்லவா, ஆயிஷா கொஞ்சம் டைம் அனுமதி தாருங்கள் இபாதத் செய்ய போகிறேன், ஆயிஷா எல்லாரும் கால் வீங்க சொல்லுவார்கள், கால் வீங்க கண்ணியமாரே, ஆயிஷா நான் கேட்டேன், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர், உங்களுடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கும் நிலைமையில் இப்படி கஷ்டப்பட்டாமல் செய்ய வேண்டுமா, கால் வீங்க சொல்ல வேண்டுமா, மனதை தொட்டு கேளுங்கள், வாழ்க்கையிலே கால் வலிக்க வலிக்க நின்று தொழுதேன், மன்னிக்க வேண்டும், சிறிய சிறிய வருத்தங்களுக்கெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விடயம் வேறு, சிறிய சிறிய விடய மார்க்க விடயத்தில் தான் சலுகைகள் தேடுகிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் கண்ணால் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் யாரும் தவறாக எடுக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய மேலெண்ணம். வியாபாரம் நடக்கிறது, எல்லோருமே கதிரையில் உட்கார்ந்த வியாபாரம் பண்ணுகிறீர்கள், எத்தனை மனுஷியாளங்கள் நிற்கிறீர்கள், ஒருவருடைய டீல் முடியும் வரை எவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வெயில் விளங்குகிறதா, மழை விளங்குகிறதா, பசி விளங்குகிறதா, இந்த சபையில் எத்தனை பேர் இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறோம், வியாபாரத்துக்கு பசியை பொறுக்கலாம், வெயிலை பொறுக்கலாம், கால் வருத்தம் விளங்காது, 10 நிமிட தொழுகையிலே 4 நிமிடம் 6 நிமிடம் தான் நிற்க தேவைப்படுகிறது, அதற்கு சலுகை தேடுகிறோம், அதற்கு சலுகை தேடுகிறோம், நம்முடைய ஈமானை நாமே தராசியில் அளக்கலாம். அன்புக்குரியவர்களே, நன்றி மனப்பான்மை உள்ள அடியார் கால் வலிக்க இல்லை கால் வீங்க சொல்லுவார். இன்னும் ஒரு ஹதீஸ், ஹத்த தஃபத்தர கதமா, கால் வீங்கி 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 வெடிக்கும் அளவு நபியர்கள் சொல்லுவார்கள். யார் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுவர்க்கத்து கதவை முதலாவது தட்டுகின்ற மனிதர். குர்ஆன் வசனங்களை விளங்கப்படுத்துவதற்கு இந்த ஹதீஸை நிகழ்வை சொன்னேன். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நன்றி மனப்பான்மை யாரிடம் இருக்குமோ அந்த ஞாமத் பெருகும், அந்த பாக்கியம் கூடும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 100 1000 ஆகும், 1000 1000 ஆகும், 1000 1000 கோடி ஆகும், கோடி பல கோடிகளாக மாறும். நன்றி கெட்டவர்களாக இருந்தால் கோடீஸ்வரருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்க பணம் இல்லாமல் லொஸ் ஆகும், கிலோமீட்டர் கணக்கு நடக்க தேவைப்படும். பிராடோவிலும் பெஜிரோவிலும் போனவர் நாட்டிலே இந்த கஷ்டத்தோடு வாழ முடியாது என்று வெளிநாடுகளிலே சட்டிலாக தேவைப்படும். போகின்ற வேகத்தில் 10 பேருடைய பணத்தையும் சுருட்டி கொண்டு போக தேவைப்படும் நன்றி கெட்டவராக இருந்தால். அன்புக்குரியவர்களே, சில விடயங்களை நாகரிகமாக தெளிவாக சொல்லுகின்ற பிரசங்கம் தான் இந்த ஜும்மா பிரசங்கம். மார்க்கெட்டுக்கு வெளியில் பேசினால் இந்த சபையில் இருக்கின்ற ஆக சிறிய ஒரு சிறுவர் கூட என்னை திருத்தலாம், ஆனால் மார்க்கெட்டுக்குள் உண்மையை பேசினால் கசப்பாக இருந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது ஈமான்தாரியின் உன்னத பண்பு. நன்றி லைன் சக்கர்த்தும் லாஜீதன்னக்கும், அந்த வசனம் வித்தியாசம், இன் சக்கர்த்தும் என்பதுதான் சரியான, அதுவே போதும், இன் நிச்சயமாக உறுதியாக என்ற வசனம் தான் லாம் சொல், என்ன அசித்கும் அதுதான் வர வேண்டியது போதும், லாம் நூன் உறுதிக்கு மேல் உறுதி செய்து அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயம் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நான் நிச்சயமாக அதை விஸ்தரிப்பேன், டெவலப் ஆக்குவேன், இன்னும் அதை வளர்ப்பேன், கிடைத்த பாக்கியம் இன்னும் கூடும். அதுக்கு அழகான ஒரு நிகழ்வு அன்புக்குரியவர்களே, 2 நிகழ்வுகளை சொல்கிறேன், 2 நபிமார்களுடைய நிகழ்வு, 2 நபிமாருடைய பேரும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன்,
நியாமத்துகளுக்கு நன்றி உள்ளவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 88 வயதில் 86 தாண்டி கிடைக்கிறது ஒரு குழந்தை. நீண்ட நாட்களுக்கு பின்னால் வயோதிப வயதில் குழந்தை இதற்கு பின்னால் கிடைக்குமா என்ற கேள்விக்குறி உள்ள வயதில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அழுகை சுவா கிடைத்தார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரியவர்களே, லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகும், நீண்ட காலத்துக்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தந்த அல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்துகிறார்கள். இஸ்ஹாக் என்ற இன்னும் ஒரு குழந்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே நமக்கு தெரிந்தது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் சாரா அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் தான். இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 மனைவிமார்கள், மொத்தமாக கிட்டத்தட்ட 11 குழந்தைகள். லைன் ஷக்கர்த்தும், நீங்கள் ஒன்றுக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் 10 தருவேன். ஒரு குழந்தையே தாமதித்து கிடைக்கிறது. அதுக்கு ஒரு ஒரு விவாதத்திலே இன்னும் இவர்கள் இருவர் இல்லாமல் இன்னும் 9 குழந்தைகள் அல்லது 7 குழந்தைகள், ஏதோ இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு 7-8 குழந்தைகள் அவர்களுக்கு கிடைத்தன. நன்றிக்கு அல்லாஹ்வுடைய முடிவு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு சிபாரிசு செய்கின்ற பாக்கியத்தை தா. சிபாரிசு செய்து அவர்களை எப்படியாவது ஷஃபாஅத்தை கொண்டு சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் 1/3 கொடுத்தான். 1/3, மூன்றில் ஒரு பகுதியினர்களுக்கு நீங்கள் ஷஃபாஅத்தை செய்கின்ற அனுமதி உங்களுக்கு உண்டு. சுஜூதிலே வீழ்ந்தார்கள், நன்றி செலுத்தினார்கள். அல்லாவை பாராட்டி புகழ்ந்து 1/3 பகுதியினர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற பாக்கியத்தை தந்தாயே ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று நன்றி செலுத்தி விட்டு எழும்புகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், துணிந்த 2/3 பகுதிகளுக்கு ஷஃபாஅத்து செய்யலாம். மீண்டும் சுஜூதில் வீழ்ந்தார்கள், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், 2/3 பகுதியினர்களுக்கு ஷஃபாஅத்து செய்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறாய், உனக்கே புகழ் என்று சுஜூதில் வீழ்ந்து நன்றி செலுத்தினார்கள். மீண்டும் அல்லாஹ் சொன்னான், முழு உம்மத்துக்கும் ஷஃபாஅத்து செய்கின்ற உரிமை உங்களுக்கு உண்டு. லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகும், 1/3 பகுதி சுக்குர், 2 பகுதி, 1/2 பகுதிக்கு சுக்குர், முழு உம்மத்துக்கும் ஷஃபாஅத்து செய்யலாம். அன்புக்குரியவர்களே, இதுதான் நன்றி மனப்பான்மையின் பலாபலன். 2 வசனங்களை ஒப்பிட்டு ஓதுகிறேன். 1 வசனத்தை ஓதினேன், விளங்கப்படுத்திவிட்டேன். நன்றி செலுத்தினால் கிடைக்கும். ஒலையின் கஃபர்த்தும், நன்றி கெட்டவர்களாக இருந்தால் முகவரி இல்லாமல் போகும். இன்ன அதாபி லஷதீத், அதுவும் இன்ன வருகிறது, ஷதீத் என்பதுதான் கடுமை, அதில் எல்லாமும் வருகிறது. நன்றி கெட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய வேதனை தண்டனை பனிஷ்மெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும், காரமாக இருக்கும், துண்டு துணி இல்லாமல் ஓடுவீர்கள். உள்ள அர்த்தம் அதுதான், தாங்க முடியாது. இது ஒரு ஆயத். இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்கிறான், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால், இது நன்றி செலுத்தினால் கிடைக்கும் கூட்டிக் கொண்டே போவே நன்றி கெட்டவர்களான தண்டனை. இன்னும் ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களை உங்களுடைய ரப்பு வேதனை செய்ய மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். கண்ணியமல்லே, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய தண்டனை உங்களுக்கு கிடைக்காது. இப்பொழுது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நன்றியும் மனிதர்களுக்கு செலுத்துகின்ற நன்றியும் இணைய வேண்டும். 2-ல் 1 சரியாக இருந்து மற்றதிலே தவறிவிட்டால் பூர்த்தி கிடையாது. மல்லம் யஷ்குரின்னா லம் யஷ்குரில்லா, அல்லது மல்லா யஷ்குருன்னா லா யஷ்குருல்லா. யாரொருவர் மக்களுக்கு நன்றி கெட்டவராக இருப்பாரோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவராகத்தான் இருப்பார். ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ்,
மக்களிலே மிகவும் நன்றி மனப்பான்மை உள்ளவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர் யார் தெரியுமா? மக்களுக்கு நன்றி உள்ளவர். ஒரு நிகழ்வுகளை தொட்டு காட்டுகிறேன், பிரதானமான சில விடயங்களை பின்னர் முன்வைப்பேன். நபி அவர்களுடைய நன்றி மனப்பான்மைக்கான எடுத்துக்காட்டு. நபி அவர்கள் நன்றி மனப்பான்மை எந்த அளவு பேணினார்கள்? அப்துல்லா இப்னு உபை, அப்துல்லா என்ற பெயரை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. அந்த பெயரை வைத்துக் கொண்டு முனாஃபிக்குகளின் தலைவனாக இருந்தான் அப்துல்லா இப்னு உபை. நபி அவர்களை பற்றி பேசாத அபாண்டம் கிடையாது, நபி அவர்களுக்கு எதிராக தீட்டாத திட்டம் கிடையாது, நபி அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டான். நபி அவர்களுடைய அன்பு மனைவி பரிசுத்தமான ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த இட்டுக்கட்டு நிகழ்வுக்கு பின்னாலும் இவனுடைய சகாக்கள் தான் எல்லா ஃபித்னாக்களுக்கும் பின்னணி. திரை மறைவில் முனாஃபிக்குகளின் தலைவன் சக்கராத் ஹால் நபி அவர்களோடு மோதி பார்த்தான், வெற்றி அளிக்கவில்லை. சக்கராத் ஹாலில் அந்த நபி அவர்களை எதிர்த்தவன் பகைவன் விரோதி மகன், அவருடைய பெயர் அப்துல்லா, அவர் சஹாபி, தந்தையின் முனாஃபிக்குகளின் தலைவன், மகனை அனுப்புகிறார் முஹம்மதிடம் சென்று அவருடைய ஜுப்பாவை வாங்கி கொண்டு வா, அவருடைய ஜுப்பாவில் தான் என்னை கஃபன் செய்ய வேண்டும். எப்படி டிமாண்ட் காட்ட முடியும்? இவ்வளவு நாளும் எங்களை எதிர்த்துட்டு இப்ப எங்களை தெரியுதோ, இப்பதான் கண் தரப்பட்டிருக்குதோ, இப்ப எங்கள்கிட்ட சேவை வந்திருக்குதோ, டிமாண்ட் பேசுகிறோம், பெரிய பேச்சு பேசுகிறோம். இப்ப இப்ப எங்கள்கிட்ட உங்களுக்கு உதவி தேட வேண்டிய நிலைமை வந்துட்டேனா? உடனே கொடுத்தார்கள், உடனே கொடுத்தார்கள். நபி அவர்களுக்கு செய்த நலவும் தூசி அளவும் கிடையாது. இவன் நூற்றுக்கு நூறு கெடுதிகள் கொடுத்தார்கள். சஹாபாக்களும் சிலர் ஆச்சரியமாக பார்த்தார்கள். கொடுத்து விட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? பத்ருடைய நிகழ்விலே என்னுடைய சாச்சா அப்பாஸ், பத்ருடைய நிகழ்வில் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அப்பாஸ், அவர் முஷ்ரிக், சிறை கைதியாக முஸ்லிம்களுடைய கையிலே பிடிபட்ட பொழுது அவருடைய ஆடை அரைகுறையாக கிழிந்து உடல் பாகங்கள் விளங்கி கொண்டிருந்தது. அவர் ஆடை இல்லாமல் தவிர்க்கும் பொழுது இவன் ஆடை கொடுத்தான். அதற்காக நன்றி செலுத்தும் முகமாக என்னுடைய ஜுப்பாவை அவருடைய ஜனாசாவுக்கு கொடுக்கிறேன். முனாஃபிக்கோடும் நன்றி உள்ளவர்கள் நபி அவர்கள், முஸ்லிம்களோடு நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்ந்துவிட்டு சுவர்க்கத்தை கனவு காணுகிறோம். www.acmyc.com. நன்றி இருக்கிறதா நமக்கு? இறைச்சகனுக்குரிய நன்றி, அடியார்களுக்குரிய நன்றி இணைய வேண்டும். அதில் முதன்மை யார்? அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். பெற்றோருக்கே நன்றி இல்லாதவர்களாக வாழ்கின்ற பொழுது வேறு யாருக்குத்தான் நம்முடைய நன்றி கடன்? கனிம நன்றி செலுத்தும் முகமாக ஒருவர் இவருடைய சிறிய நிகழ்வு, ஒரே நிகழ்வு இரு கட்டங்களில் ஒருவர் வந்தார். யார் சூழல்லா, என்னுடைய தாயை என்னுடைய நான் சுமந்து கொண்டு அல்லது தந்தையை சுமந்து கொண்டு உம்ரா சவாப் சாயி இப்படியான அமல்களிலே ஈடுபடுகிறேன், அல்லது நான் சுமந்து கொண்டு பயணிக்கிறேன், நடக்க முடியுமாக நடக்க விடுவதில்லை, வாழ்நாள் பூராக என்னுடைய தாயை சுமந்து கொண்டுதான் செல்கிறேன், நடக்க முடியுமான தாயையும் இப்படி செய்தால் நான் என்னுடைய தாய் தந்தைக்குரிய அல்லது தாய்க்குரிய நன்றியை செலுத்தியவனாக கைமாறு செய்தவனாக ஆகுவேனா? சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அப்படி வாழ்நாள் பூராக செய்தாலும் நீ பிறக்கின்ற பொழுது உன்னுடைய பிரசவத்தின் பொழுது அந்த தாய்க்கு ஏற்பட்ட வருத்தத்தில் ஒரு வினாடியுடைய வருத்தத்துக்கும் ஈடாகாது. இன்னொரு கருத்து, பல வார்த்தை வந்திருக்கிறது, தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது துடித்தாயே, அங்கும் இங்கும் அசைந்தாயே, அசைகின்ற பொழுதும் துடிக்கின்ற பொழுதும் உன்னுடைய தாய்க்கு வந்த வருத்தத்துக்கு நீ வாழ்நாள் பூராக தூக்கி சுமந்தாலும்
ஈடாகாது. இதே நிகழ்வை யதார்த்தபூர்வமாக செய்துவிட்டு ஒருவர் அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு இதே பதிலை சொன்னார்கள். தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நீ துடித்த துடிப்பால் ஏற்பட்ட அந்த வருஷத்துக்கும் நீ தூக்கி கொண்டு ஏழு தவாஃபுகள் வேண்டுமா, சஃபா மர்வா வேண்டுமா, மினா முஸ்தலிஃபா அரஃபா வேண்டுமா, நீ எங்கு தூக்கி சென்றாலும் அந்த அப்படி சென்றது அவருடைய ஒரு துடிப்பின் வருஷத்துக்கு கூட ஈடாகாது. இந்த அளவு தாய் தந்தையுடைய நன்றி மனப்பான்மை வாழ்நாள் பூராக கவனித்தாலும் மௌத்துக்கு பின்னால் கவலைப்படுவோம். ஆனால் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்றால் மௌத்துக்கு பின்னால் கண்ணியமானே உங்களுடைய உள்ளம் இறுக்கி அல்லாஹ் உள்ளத்தை இறுக்கி கல்லஞ்சத்துடைய வெளிப்பாடாகத்தான் அதை வைப்பான். பெற்றோரை ஒதுக்கியவர்கள் இந்த ஜும்மா பிரசங்கத்துக்கு தொழுகைக்கு பின்னால் முதலாவது நீங்கள் முழிக்க வேண்டியது மாணிக்க கல்லில் அல்ல, பெற்றோருடைய முகத்தில். பெற்றோருக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி. ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டேன் கண்ணியமானவர்களே. நன்றி மனப்பான்மை, நன்றி மனப்பான்மை என்பது மூன்று வகையாக அமையும். மூன்று வகை. ஒன்று பேச்சு நாவால், இன்னொன்று உள்ளத்தால், மூன்றாவது செயலால். பேச்சால் இதா சுனியா மன் சுனியா இலை மாறும் ஃபக்கால ஜசாக்கல்லாஹு கைரா ஃபக்கத் அபலக ஃபிஸ்ஸனா. யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், ஒரு உதவி, ஏதாவது மக்களிடமிருந்து கிடைக்கிறது, ஒரு உபகாரம் செய்யப்படுகிறது, இவர் ஜசாக்கல்லாஹு கைரா, இந்த தேங்க்யூ இதை கொஞ்சம் தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள். தெளிவாக சொல்கிறேன், இந்த தேங்க்ஸ் தேங்க்யூ இது இஸ்லாமிய நன்றி செலுத்தும் வார்த்தை அல்ல. முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஓரளவு அனுமதி. முஸ்லீம்களுக்கு நீங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஜஸாக்கல்லாஹு கைரா தேங்க்ஸ் நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரா என்ன? நீங்கள் எனக்கு செய்ததை விட சிறந்ததை உங்களுக்கு அல்லாஹ் கூலியாக தரட்டும், பெட்டரானதை தரட்டும், பெஸ்டாக தரட்டும், பெர்ஃபெக்டாக தரட்டும். தேங்க்யூ கொஞ்சம் இதை சுருட்டி வீசுங்கள். யாரும் தவறாக எடுக்க வேண்டாம், தவறாக எடுப்பதா சொல்லாமல் இருக்கவும் முடியாது. ஜஸாக்கல்லாஹு கைரா சரியாக பாடமாக்குங்கள். அதை சொன்னவுடன் நம்முடைய ஒரு வளமை இருக்கிறது, பாரக்கல்லா முபாரக்கல்லான்னு சொல்வது. அதை நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். ஒருவர் ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னால் நாங்கள் பாரக்கல்லா சொல்வது எப்படி என்று தேடி பார்த்தேன். என்னுடைய பலகீனமான அறிவுக்கு அப்படியான ஒரு ஹதீஸ் கிடைக்கவில்லை. ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னால் மற்றவர் பாரக்கல்லா உலக பாரக்கல்லா தீக்க முபாரக்கல்லா என்பதே பிழை. முபாரக்கல்லா என்று சொல் வராது, பாரக்கல்லா தான். ஆனால் அதை ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னவருக்கு மீண்டும் நாம் ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்வதற்கு சான்று இருக்கிறது. எனவே அதையும் திருத்திக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லிவிட்டால் அவரை புகழ்வதில் பாராட்டுவதில் மேக்ஸிமம் செய்து விட்டார். ஆனால் அதைவிட பெட்டரான ஹதீஸ் என்ன தெரியுமா? ஜஸாக்கல்லாஹு கைரா சொன்னவுடன் ஒருவர் எங்களுக்கு ஒரு அத்தர் போத்தலை தந்தார். நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற அத்தர் போத்தலை கொடுப்பது. ஒருவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணினால் அதைக்கு அது போன்ற ஒரு கைமாறை செய்யுங்கள். உங்களுக்கு ஒருவர் தொப்பியை தந்தால் நீங்கள் ஒருவருக்கு பேனாவை கொடுங்கள். ஒருவர் உங்களுக்கு பேனை கிஃப்ட் பண்ணினால் நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற பேனையை கொடுங்கள். ஒருவர் உங்களுக்கு ஒருவருடைய வீட்டிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு மீன் கறி வந்தால் அதே கோப்பையில் உங்களுடைய வீட்டிலிருந்து கோழிக்கறி போக வேண்டும். அந்த பிளேட்டும் உங்களுடைய கேபினட்டுக்கு போகக்கூடாது. சில வீடுகளுக்கு கறியோடு கோப்பை போகும், கோப்பை வராது. அது அவருடைய சொத்து. கோப்பையையும் சேர்த்து தரவில்லை, கரியை தந்தார்கள். அந்த கோப்பை வெறுமையாக போகக்கூடாது. அதற்கு நீங்கள் கைமாறி செய்யுங்கள். முடியுமானதை கொடுங்கள், எந்த அளவு முடியுமானதை கொடுங்கள். நீங்கள் ஷிக்கு சம்ரா ஈச்சம்பளத்தை இரண்டு மூன்று துண்டுகளாக கிழித்து அதில் ஒரு துண்டையாவது கொடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யாசகனுக்கு ஒரு கிரேட் கொடுத்தார்கள், ஒரு திராட்சை கனி கொடுத்தார்கள். அவர் கையில வைத்து இப்படி புரட்டி புரட்டி ஒரு ஹிண்ட் பார்வை பார்க்கிறார். என்ன ஒரு கிரேப்? அற்பமாக பார்த்தார்.
சொன்னார்கள், ஏய் அற்புதமாக பார்க்கிறாயா, இந்த ஒரு கிரேப்பில் எத்தனை அணுக்கள் இருக்கின்றன, எவ்வளவு அணுக்களுடைய பாரம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான், யாராவது ஒரு அணுப்பிரமன் அணுப்பாரம் அளவு அணுவின் எடையளவு நன்மை செய்தார் கண்டுகொள்வார். இந்த இந்த திராட்சை கனியை அணுக்களோடு நிறுத்தால் எத்தனை அணுக்கள் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ. ஒருவர் உங்களுக்கு செய்தால், ஒரு விருந்தாளி வந்தால், அவருக்கு நீங்கள் எதையே கொடுக்க அற்பமாக நினைக்க வேண்டாம், இருப்பதை கொடுங்கள். என்னோட கொடுப்பதை நன்றி மனப்பான்மையை கொடுப்பதை எதையும் கொடுக்கலாம், ஹலாலான விடயங்களை நன்றி. இறுதியாக ஒரு நிகழ்வோடு முடிக்கிறேன், பயங்கரமான நிகழ்வு. தண்டனை எப்படி வரும், ஒரு நியமத்துக்கு ஏதாவது பாக்கியம் கிடைத்து அந்த பாக்கியத்துக்கு நன்றி கட்டவராக இருக்கும் பொழுது தண்டனை கிடைத்த பாக்கியம் முழுமையாக அழியும் என்பதற்கு ஒரு நிகழ்வை அதீதில வந்த நிகழ்வை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மூன்று பேர் சோதிக்கப்பட்டார்கள், மூன்று பேர் சோதிக்கப்பட்ட. ஒருவர் குஷ்டரோகி, ஸ்கின் ப்ராப்ளம், அவருக்கு தோல் பிரச்சனை, அசிங்கமான தோல், குஷ்டம், வெண்குஷ்டம், உடம்பெல்லாம் அப்படியே பழுத்து புண்ணாகி விழுந்து தோலெல்லாம் வெண்மையாகி இரத்த குறைபாடு ஏற்பட்டு அழகான தோற்றங்கள் அப்படி அசிங்கமாக மாறுகின்ற தோல் பிரச்சனை. இரண்டாவது மனிதர் குருடர், மூன்றாவது மனிதர் வலுக்கை, வலுக்கை சலை, ஒரு உரோமமும் கிடையாது. மூன்று பேரிடமும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். மனித ரூபத்திலே வந்தார் முதலாவிடம், உங்களுக்கு என்ன தேவை கேட்பது கிடைக்கும். யாரிடம், குஷ்டரோகியிடம், எனக்கு அழகான தோல் தேவை, அழகான தோல், நல்ல நிறம், வாட்டசாட்டமா இருக்க வேண்டும். உடனே துவா செய்தார்கள், தடவினார்கள், அல்லாஹ் அப்படி சென்றது மலக்கு, அழகான தோல் கிடைத்தது, ஏற்கனவே இருந்ததை விட அழகான. இரண்டாவது குருடர், என்ன வேண்டும், இரண்டாவது வழுக்கை, வழுக்கை என்ன வேண்டும், தலையை பாருங்கள், முடியில்லை, அழகான முடி தேவை. உடனே தலையை தடவினார்கள், துவா கேட்டார்கள், அழகான முடி வந்தது, சந்தோஷப்பட்டார். முதலாவது மனிதரிடம் தோல் அழகாக மாறியவுடன் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன சொத்து தேவை. உடலியல் பொருளாதார இரண்டு நியமத்துக்கள் தான் நமக்கு இருக்கிறது, உடலியல் ரீதியான என்ன நியமத், பொருளாதார நியமத், இரண்டு தான் நம்முடைய நியமத், இரண்டுக்கு நன்றி செலுத்தும், இரண்டு பாதுகாக்கப்படும். உங்களுக்கு என்ன சொத்து தேவை, என்ன ஒட்டகம் தேவை, சினை ஒட்டகம் கொடுக்கப்பட்டது, வயிற்றிலே குட்டியோடு கன்றோடு மந்தையாக மாறியது. இரண்டாவது மனிதர் முடி கொடுக்கப்பட்டவுடன் என்ன சொத்து தேவை, மாடு தேவை, சினை மாடு, குட்டி குட்டி கன்று இன்று அப்படியே மாட்டு பட்டி. மூன்றாவது மனிதர் பார்வையற்றவர், என்ன வேணும், பார்வை தேவை, பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டும், மனை மக்களை பார்க்க வேண்டும், உறவுகளை பார்க்க வேண்டும், உலகத்தை பார்க்க வேண்டும், பார்வை தேவை. உடனே கண்ணை தடவினார்கள், பார்வை கிடைத்தது. என்ன சொத்து தேவை, ஆடு தேவை, ஒரு சினை ஆடு கொடுக்கப்பட்டது, குட்டி இன்றது பெருகியது. மூன்று பேர் அவருடைய ஒட்டக மந்தை வெண்குஷ்டம் நீங்கி அழகான நிறம், மொட்டை முடிவளர்ந்து மாட்டுப்பட்டி ஆட்டு மந்தை, மூன்று பேரும் இப்ப கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள். அதே மலக்கை குஷ்டரோகியிடம் குஷ்டரோகியை போன்று அனுப்பினானல்லா, பாருங்கள் எனக்கு நோய், தோல் எல்லாம் பழுதாகி நான் ஏழை, எனக்கு பிரயாணம், என பிரயாணத்துடைய நான் கட்டிக்கொண்டு வந்த டிஃபன் புக் சாப்பாடு முடிஞ்சு விட்டது, ஏதாவது உங்களுடைய ஒட்டக மந்தையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை தந்தால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழசை மறக்க கூடாது. இப்பொழுது 100 பேருக்கு பஸ், 20 வருடங்களுக்கு முன்னால் 10,000-5,000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்ததை மறக்க கூடாது. இப்பொழுது பஜிரோ ஜீப், இப்பொழுது கார், 15-10 வருடங்களுக்கு முன்னால் ஃபுட் போட்டிலே பஸ்ஸிலே பயணம் செய்ததை மறக்க கூடாது. இப்பொழுது கட்டி இருக்கின்ற வாட்ச் 20-25 லட்சம், போட்டிருக்கின்ற ரிங் 30-40 லட்சம் டயமண்ட். ஆனால் 15-20 வருடங்களுக்கு முன்னால் தனக்கு நேரம் பார்ப்பதற்கு ஒரு 100 ரூபாயுடைய வாட்ச் கூட கட்ட வசதி இல்லாத நிலைமையை மறக்க கூடாது. ஒவ்வொன்றும் நினைத்து பாருங்கள், 10 வருடம் பின்னால் போங்கள், 20 வருடம் பின்னால் போங்கள், 30 வருடம் பின்னால் போங்கள்,
முப்பதுக்கு முன்னால் இப்பொழுது எனக்கு 60 வயது, 30 வயதில் நான் எந்த நிலைமையில் இருந்தேன், 60 வயதில் எந்த நிலைமையில் இருக்கிறேன். மறந்தால் ஆபத்து. எப்படி ஆபத்து வரும் தெரியுமா? 30 வயதுக்கு முன்னால் இருந்ததை விட டேஞ்சரான ஆபத்து வரும். பழசை மறந்தார், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, வேலை பிஸி, அந்த செலவு இந்த செலவு, உங்களுக்கு எப்படி ஒட்டாந்தாரு? கேட்டவர்களை விரட்டாமல் இருப்பது நபி அவர்களின் உன்னத பண்பு. இந்த மனிதர் விரட்டினார். அப்படியா வந்தது மலக்கல்லவா? அவருக்கு ஒட்டகமும் தேவையில்லை, மாட்டிறைச்சியும் தேவையில்லை, ஆட்டிறைச்சியும் தேவையில்லை. சோதனை. அப்படியா, உனக்கு நினைவு இருக்கிறதா உன்னுடைய தோல் எப்படி இருந்தது என்று? வெண்குஷ்டமாக இருந்தது. அல்லாஹ் உனக்கு தோலை தந்தான், ஒட்டகத்தை தந்தான், ஒட்டக மந்தைகளை தந்தான். நீ சொல்வது பொய்யாக இருந்தால், நீ சம்பாதித்தது, நீ சேரி எடுத்தது, நீ உழைத்தது என்று இல்லாமல் அல்லாஹ் தந்திருந்தால் பழைய நிலைமை உனக்கு உருவாகட்டும். பழைய நிலைமைக்கு மாறிவிட்டார். இரண்டாவது வந்தார், அதே போன்று கேட்டார், வேலை பிஸி, செலவு அந்த செலவு இந்த செலவு, உங்களுக்கெல்லாம் மாடலாம் தரையலாது. போப்போ, நினைவிருக்கிறதா? மொட்டையாக இருந்தாய், முடியை யார் தந்தான்? நினைவிருக்கிறத? ஒன்றுமில்லாத ஏழையாக இருந்தாய், மாட்டு பற்றியே அல்லாஹ் தந்திருக்கிறான். நீ சொல்வது பொய்யாக இருந்தால் பழைய நிலைமைக்கு அல்லாஹ் உன்னை மாற்றுவானாக. மாறினார். மூன்றாவது மனிதர் பார்வை கிடைத்தவர், ஆட்டு மந்தைகளோடு இருக்கிறார், வருகிறார்கள். பிரயாணத்தில் கஷ்டம் தேவை, ஏழை, குருடனும் குருடராக, அந்த மொட்டையாரும் மொட்டையாராக, அது அவர் போன்று வந்தார். மூன்றாவது நபர் சொன்னார், குருடனாக இருந்தேன், அல்லாஹ் பார்வையை தந்தான். ஏழையாக இருந்தேன், ஆட்டு மந்தைகளை தந்தான், அல்லாஹ் தந்தது. நீங்கள் ஒன்றல்ல, நீங்கள் எத்தனை ஆடுகளை எடுத்துக்கொண்டு போனாலும் உங்களை நான் தடுக்க மாட்டேன். தாராள மனசு. அப்படியா, எனக்கு ஆடுதவிடைய ஆட்டு மந்தி நீயே வைத்துக்கொள். மூன்று பேர்கள் சோதிக்கப்பட்டீர்கள், 2 பேர் ஃபெயில், நீ பாஸ். உனக்கு இன்னும் பறக்கது செய்யட்டும். துவா செய்து விட்டு போனார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் எழுதி மனதில் எழுதி, கிதாபில் இருக்கிறது, ரியாது சாலிஹீனில் இருக்கிறது, கொஞ்சம் வாசித்து பாருங்கள், மனதில் எழுதுங்கள். நாலாந்தம் வியாபாரத்துக்கு போக முன்னாலும் இந்த சம்பவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். யாசகரை கண்டால் நினைத்துக் கொள்ளுங்கள். அனாதைகளை, விதவைகளை, ஏழைகளை, நோயாளிகளை கண்டால் இந்த சம்பவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொக்கத்தால், உங்களுடைய அக்கவுண்டால், உங்களுடைய பொருளாதாரத்தால் வாரி வழங்குங்கள். மூன்றாவது மனிதர் போன்று இன்னும் இன்னும் பரக்கத்து கிடைக்கும் என்ற சிந்தனையை முன்வைத்து இல்லமல்லா சுபானுவ தாலா இறைவனுக்கும் அடியார்களுக்கும் உண்மையான நன்றி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவானாக. யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தாராள மனசை தருவாயாக, பழைய நிலைமைகளை மறக்காமல் அதை நினைத்து பார்த்து உனக்கு நன்றி செலுத்துகின்ற பக்குவத்தை தருவாயாக. உன்னுடைய ஞாபகத்துகள் எதன் மூலம் பாதுகாக்கப்படுமோ அப்படியான அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் தருவாயாக. நீ பொருந்துகின்ற நல்ல தன்மைகளை தருவாயாக. ஞாபகத்துகள் இன்னும் வளர்வதற்கான நல்ல பக்குவங்களை நம்மிடம் தருவாயாக. தலை உனக்கும் அடியார்களுக்கும் உண்மையான தூய்மையான நன்றி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவாயாக. அந்த நன்றிகள் மூலம் நம்முடைய ஞாபகத்துகளை பாதுகாப்பாயாக. இழந்த ஞாபகத்துகளை மீண்டும் தருவாயாக. கிடைத்திருக்கின்ற ஞாபகத்துகளிலும் மேலும் பரக்கத்து செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாக்குர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.